வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது கறி மசால் பொடி. இப்போ நம்ம செய்முறைக்கு போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நான் 2 டேபிள்ஸ்பூன் வரமல்லி எடுத்திருக்கேன், ஜாதி பத்திரி 1, பச்சை ஏலக்காய் 1 7 எடுத்திருக்கேன். இது வந்து மசாலா ஏலக்காய்னு சொல்லுவாங்க, இது கிடைச்சா போட்டுக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல. ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன், பட்டை பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பீஸில் 6 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். கிராம்பு 10, பிரியாணி இலை 2, கல்பாசி அன்னாசி பூ பார்த்தீங்கன்னா 2 எடுத்துக்கோங்க, சோம்பு 1 டேபிள்ஸ்பூனு, மிளகு 1 டேபிள்ஸ்பூனு. இப்போ நம்ம செய்முறைக்கு போகலாம். இப்போ நம்ம கடாயை வச்சுருக்கோம். இதில் நம்ம ஒரு பொருள் எல்லாரையும் எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்து வறுத்துக்கலாம். சோம்பு, இப்போ இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதை தனித்தனியாக வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா இது கலர் எல்லாம் கொஞ்சம் மாறி வந்திருக்கு. உங்களுக்கு அந்த சீரகம் எல்லாம் வெடிக்கிற சத்தம் கேட்குது பாருங்க. இந்த அளவுக்கு வறுபட்டா போதும், நம்ம அடுப்பு அமைத்திடலாம். கூடு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இது நான்வெஜ் ஐட்டம் எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.